ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ்மதி க்ரியேட்டிவிட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு திங்ஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்சல் தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு கவரில், ஒயிட் கவரில் வந்துருந்துச்சு. இது வந்து நம்மளோட ஸ்லைம் சேனலுக்காக தான் வாங்கியிருக்கேன். அஃபி ஏஎஸ் ஸ்லைம் சேனலுக்கு தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த சேனலில் நம்ம ஹோம்மேட் ஸ்லைம் நிறையா ஐடியாஸ் வந்து போட்டுட்ருக்கோம். நிறையா ஆக்டிவேட்டர் வர யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ. ஸோ அந்த ஸ்லைம் மேக் பண்ணுறதுக்கான திங்ஸ் தான் இது. ஸோ என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கார்கம் பவுடர் தான். நான் வந்து இது முன்னாடியே வாங்கியிருப்பேன், பட் நான் இங்கே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி பார்த்தேன். இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லா பவுடர் இருக்குது, இந்த பவுடர் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் நெட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இதில் வந்து 399 போட்டிருக்கு, ஆனால் அவ்வளோ ரேட்லாம் இல்லை, 90 அந்த மாதிரி சம்திங் நினைக்கிறேன். அப்புறம் டெலிவரி சார்ஜ் வந்து 30-40 வந்துச்சு. ஸோ அதனால் 120-130 ரேஞ்சுக்கு தான் வாங்கினேன். இது வந்து இதில் வந்து ஜெல்லி ஸ்லைம் மேக் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இதோட ரேட் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டு சொல்கிறேன். இதுவும் வந்து ஸ்லைம்காக தான் வந்து வாங்கியிருக்கேன். அதாவது கார்கம் பவுடரில் வந்து ஜெல்லி ஸ்லைம் பண்ணலாம்ல. ஸோ இது நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன்ல, அதை யூஸ் பண்ணியும் ஒரு ஸ்லைம் வந்து மேக் பண்ணலாம். ஜெல்லி ஸ்லைம் மாதிரி இருக்கும், பட் அதுக்கு வந்து நமக்கு ரெண்டுக்குமே க்ளூ தேவையில்லை, போராக்ஸும் வந்து தேவையில்லை. ஸோ ரெண்டு திங்ஸ்லையுமே இந்த ஓப்பன் பண்ண போகிறேன்ல, அந்த திங்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லைம் வந்து பண்ணி காட்ட போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன், பேக்கெட் பேக்கெட்டாக இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் அப்படிங்கிற ஒரு ஹேண்ட் வாஷு, கோத்ரேஜ் கம்பெனிலேருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவுடர் டைப்பில் இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணி பாட்டிலில் போட்டு ஷேக் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ஹேண்ட் வாஷ் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் 15 ரூபீஸ் தான். நான் வந்து இங்கே கிடைக்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன், பட் இங்கே வந்து கிடைக்குது. நான் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, பட் நான் வந்து ரொம்ப ரேட் அதிகமாகவே வாங்கிட்டேன். ஒரு பேக்கெட் 15 ரூபீஸ் கணக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 பேக்கெட் வந்து நமக்கு 60 ரூபீஸ்க்கு தான் கிடைக்கணும். பட் நான் வந்து டெலிவரி சார்ஜ் ரொம்ப அதிகமாக போட்டு 100க்கு மேலே 110 அந்த மாதிரி ரேட்டுக்கு வாங்கிட்டேன். தேவையில்லாமல் வாங்கிட்டேன், பட் வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் கூட என்னால் கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் கூட இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் இதை வந்து வாங்கிட்டேன். பட் நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு பேக்கெட் 15 ரூபீஸ்க்கு கிடைக்கும். ஸோ இந்த ஹேண்ட் வாஷ் பேக்கெட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்லைம் பண்ணி காட்டுறேன், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது அன்பாக்சிங் பண்ணி காட்டினா தான் நம்ம அந்த தேர்ட் சேனலில் வந்து நம்ம இந்த ஸ்லைம் யூஸ் மேக் பண்ணி காட்ட முடியும். ஸோ அதனால தான் சீக்கிரமே அன்பாக்சிங் பண்ணி காட்டினேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிராஃப்ட் வீடியோ பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான ரீயூஸ் ஐடியா, க்ரியேட்டிவ் ஐடியான்லாம் பார்க்கலாம். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.